வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ள கோட்டபாய ராஜபக்ஷ. கோட்டபாய அரசாங்கத்திற்கு அதிர்ச்சி கொடுத்த அமைச்சர். இலங்கையை மீட்கும் பணியில் இந்தியா வடக்கு கிழக்கில் களமிறங்க திட்டம். பசில் அமெரிக்காவுக்கு திரும்பும் வரை போராட்டம் தொடரும். அதிகரிக்கப்பட்ட போக்குவரத்து கட்டணம் வெளியான விவரம். ஒரு தோட்டாவையோ வெடிகுண்டையோ எதிர்கொள்ளாது இலங்கையானது சரணடைந்து விட்டது. முடிந்தால் மக்கள் கஷ்டங்களை மக்களுடன் நின்று அறியுங்கள். சர்வதேச நாணயத்தின் உதவியை நாடுமா ஸ்ரீலங்கா? கொழும்பு விரையும் முக்கிய அதிகாரிகள். இலங்கையில் உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு. விடுதலை புலிகளை வலுவிழக்க செய்யும் ரணலின் தந்திரமே இதற்கு காரணம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச நாட்டு மக்கள் மத்தியில் உரையொன்றை நிகழ்த்த உள்ளார். எதிர்வரும் புதன்கிழமை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் நாட்டு மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்த உள்ளதாக அரசு தலைவரினுடைய ஊடகப்பிரிவு தெரிவித்தது. பொருளாதார ரீதியில் நாடு பாரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ள இத்தருணத்திலேயே ஸ்ரீலங்கா அரசு தலைவர் நாட்டு மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்த உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தனது பயன்பாட்டுக்காக அரசாங்கம் வழங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் வாகனங்களை அமைச்சின் செயலாளர் பியன் பந்து விக்ரமிடம் இன்று கையளித்தார். அமைச்சு பணிகளிலிருந்து ஒதுங்கியிருக்கவும் அமைச்சரவை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை எனவும் முடிவு செய்திருந்த நிலையில் அமைச்சருக்கான சிறப்புரிமைகளை அனுபவிப்பது நியாயமற்ற செயல் என உணர்ந்ததன் காரணமாகவே அவற்றை திரும்ப ஒப்படைத்ததாக வாசுதேவ நாணயக்கார அவர்கள் தெரிவித்துள்ளார். தான் பயன்படுத்தி வந்த இரண்டு வாகனங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லத்தையும் அமைச்சின் செயலாளரிடம் கையளித்ததாகவும் தனது பயணங்களுக்காக சகோதரரின் வாகனத்தையே அல்லது நெருக்கமானவர்களின் வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டோ பயன்படுத்தப் போவதாகவும் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் அமைச்சு பணிகளிலிருந்து விலகிக் கொண்டேன். எனினும் அமைச்சு பதவியிலிருந்து விலகுவது பற்றி எந்தவிதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியா விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கை தயாராகியுள்ளதால் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கும் என கூறப்படுகின்றது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இந்தியாவிற்கு செல்வதற்கு முன்பாக இந்தியாவின் பொருளாதார நலன்சார் ஒப்பந்தங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இலங்கை படுமோசமாக வீழ்ச்சியடைய காரணமாக இருந்த பசில் ராஜபக்ச அமெரிக்காவிற்கு திரும்பும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவ்வாறு அவர் செல்லவில்லையாயின் விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் உதய கமல் நில அவர்கள் தெரிவித்தார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி இல்லமை சார்பில் செய்தியாளரிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் திட்டமிட்டு பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யும் தந்திரம் காரணமாகவே தற்போது மக்கள் வரிசையில் நின்று கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இது ஏற்பட்ட நிலைமையல்ல, ஏற்படுத்தப்பட்ட நிலைமை. இந்நிலைமை ஏற்பட காரணமாக இருந்த பசில் ராஜபக்ச என்ற அழகற்ற அமெரிக்கர் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்லும் வரை போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். அவர் திரும்பி செல்லவில்லை என்றால் விரட்டியடிக்க நிச்சயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் இதன்போது உதய கமன் விழாவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. புதிய பேருந்து கட்டண அதிகரிப்பிற்கு அமைய 17 ரூபாவாக காணப்பட்ட ஆகக்குறைந்த பேருந்து கட்டணம் 20 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது சார்பான அறிவித்தல் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டதுடன் இலங்கையில் தற்போது ஆகக்கூடிய பேருந்து கட்டணமாக 1,303 முதல் 1,498 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு உள்ளது. நாட்டில் சடதியாக ஏற்பட்ட எரிபொருளின் விலையேற்றம் காரணமாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரியிருந்த நிலையிலேயே இந்த திடீர் முடிவானது எடுக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை தற்போது ஒரு தோட்டாவை கூட எதிர்கொள்ளாமல் அமெரிக்காவுக்கு சரணடைந்து உள்ளது. ஒரு வெடிகுண்டை கூட எதிர்கொள்ளாமல் சீனாவிடம் சரணடைந்தது. எவ்விதமான பயங்கரவாத செயல்களும் இன்று இந்தியாவின் கைப்பாவையாக மாறியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியானது தெரிவித்ததுடன் அதேவேளை அரசாங்கம் நாட்டின் மின் மற்றும் எரிசக்தி ஆகியவற்றின் ஏகபோக அதிகாரத்தை தமக்கு நட்பான நாடுகளுக்கு வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்து உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான சமிந்த விஜயஸ்ரீ அவர்கள் தெரிவித்தார்.
ஊடகங்களிடம் இன்று கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த செய்தியை வெளிப்படுத்தியுள்ளதுடன் பசில் ராஜபக்ச என்ற அமெரிக்க பிரஜை அவரது வாழ்க்கைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாட்டின் மின் மற்றும் எரிசக்தி அதிகாரத்தை தனக்கு நட்பான நாடுகளுக்கு வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிப்பது சம்பந்தமான சகல முடிவுகளும் எதிர்காலத்தில் இந்திய எண்ணெய் நிறுவனமே எடுக்கும். அத்துடன் ஜுகதனவி உற்பத்தி நிலையத்தின் அமெரிக்க நிறுவனம் மின் உற்பத்தி ஆரம்பித்த பின்னர் மின்சார விநியோகம் சார்பான தீர்மானங்களை நிச்சயமாக அமெரிக்காவே எடுக்கும் எனவும் இதன்போது அவர் செய்தியொன்றை முன்வைத்துள்ளார். முடிந்தால் எரிபொருள் மற்றும் சமையல் போன்றவற்றுக்காக மக்கள் நிற்கும் வரிசையில் நின்று அவர்களின் கஷ்டங்களை கேட்டு அறியுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான திஸ் அத்தநாயக்க பகிரங்கமாக சவால் விடுத்தார். ஸ்ரீலங்கா அரசலிவர் கோட்டபாய ராஜபக்ச மக்கள் நிற்கும் வரிசைகளில் சென்று அவர்கள் படும் கஷ்டங்களை கேட்டால் மக்கள் எவ்வாறு பதிலளிப்பார்கள் என்பதை காணலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்க்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தினார். வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிடாமல் தினமும் செய்திகளில் விலைகளை அதிகரிக்கும் கட்டுப்பாடில்லாத நிலையைத்தான் இதுவரை இலங்கை அரசாங்க வரலாற்றில் தான் அறிந்ததில்லை. அரசு தலைவர் பஸ் நிறுவனங்களுக்கு மேற்பார்வை செய்ததை நாம் அறிந்தோம். அது நல்லது. இருப்பினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடுவாரா என்பது சந்தேகமாக காணப்படுகின்றதாகவும் இதன்போது அவர் மேலதிகமாக கருத்து வெளியிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் சர்வதேச நாணயத்தின் அதிகாரிகள் கொழும்பு விரைவது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக எரிபொருள், உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட முக்கியமான இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்த முடியாமல் அரசாங்கமானது திணறி வருகின்றது. தற்போது நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு 2.31 பில்லியன் டாலராக இருப்பதால் இலங்கை திவாலடையும் அபாயத்தில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். எனினும் இதுவரை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாணயத்தின் உதவியை நாடவில்லை. இச்சூழ்நிலையில் சர்வதேச நாணயத்தின் அதிகாரிகள் இலங்கை வருகை தருகின்றதாகவும் செய்திகள் வெளியாகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. உள்ளூர் சந்தையில் தங்கத்தின் விலை முதல் தடவையாக 150,000 ரூபாவை தாண்டியுள்ளதாக தங்க வர்த்தகர்கள் தெரிவித்தார்கள். இதன்படி இன்றைய தினம் 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 150,000 ரூபாவாகவும் 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 139,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் இலங்கை சந்தையில் தங்கத்தின் அளவு வேகமாக குறைந்து வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இதற்கிடையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை 1980.21 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து உள்ளது. அது மீண்டும் 1974.71 அமெரிக்க டாலராக குறைவடைந்து உள்ளது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் காரணமாக தங்கத்தின் விலையானது இவ்வாறு அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. தற்போதிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசுக்கு 1 மாதம் காலக்கெடு வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார். குறித்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்க்கவில்லையாயின் தமது போராட்டம் தீவிரமடையும் எனவும் ஜனநாயக வழியில் கோட்டபாய அரசை விரட்டியடிப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவை சார்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் அரசுக்கு எதிராக மார்ச் 15ஆம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும். அரசுக்கு 1 மாதம் காலக்கெடுவை வழங்குவதற்கான அறிவித்தலை விடுக்கவே நாம் கொழும்பு வருகின்றோம் எனவும் இதன்போது அவர் செய்தி வெளியிட்டு இருந்ததுடன் அந்த காலப்பகுதிக்குள் தீர்வு இல்லையில் எமது போராட்டம் வலுக்கும். கொழும்பு வருவதற்கு பேருந்து இல்லாவிட்டால் மக்கள் நடந்தாவது வருவார்கள். எனவே எமது போராட்டத்தை தடுக்க முற்பட வேண்டும். நிச்சயம் எமது பலத்தை காட்டுவோம் எனவும் இதன்போது அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே சிறுபான்மையினர் மற்றும் சிறுபான்மை கட்சிகளுக்கு சார்பானவர் என்ற தோற்றப்பாட்டை தெற்கில் உள்ள சிங்கள பௌத்த மற்றும் தேசிய அமைப்புகள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தமையினாலேயே பௌத்த வாக்கு வங்கி அவர் இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர் தமிழர் விடுதலை புலிகள் அமைப்புடன் சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டமையானது புலிகளை வலுவிழக்க செய்ய வேண்டுமென்ற தந்திரமான நடவடிக்கையாக இருந்தாலும் சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கே தேசப்பற்று இல்லாத தலைவர் என்ற நிலைப்பாடு ஆழமாக வேரூன்றியது. சிங்கள பௌத்த மற்றும் தேசியவாத அமைப்புகள் இதனை மக்கள் மத்தியில் ஆழமாக வேரூன்ற செய்ததுடன் இதுவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பௌத்த வாக்கு வங்கியை இழக்க செய்துள்ளது. மேலும் சஜித் பிரேமதாச பௌத்த சாசனத்திற்கு சேவைகளை செய்து வரும் நிலையில் அவரது தாய்வீடான ஐக்கிய தேசிய கட்சியின் பௌத்த வாக்கு வங்கியானது குறைந்துள்ளது.
கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அதன் பௌத்த வாக்கு வங்கியானது குறைவடைய ஆரம்பித்து உள்ளதாகவும் இதன்போது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.